ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாஜ் பியூட்டி ரெசிபி. இன்றைக்கி நம்ம பியூட்டி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு அவங்களோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். எவ்வளோ ஆயில் அப்ளை பண்ணாலும் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். இன்னொன்று, தலைக்கு குளிச்சுட்டாங்க அப்படின்னா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டாலும் அவங்களோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். சுருட்ட முடி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை ஹேரை ரொம்ப சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் மாற்றக்கூடிய ஒரு ஹேர் சீரம் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் சீரம் பண்ணுறதுக்கு நாம் வந்து ஃபஸ்ட்டு ரைஸ் வாட்டர் எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த அரிசியை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 தடவை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அந்த தண்ணியை வந்து இருத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா 3வது ஒரு தண்ணீர் ஊற்றி ஒரு 20 நிமிஷத்துக்கு வந்து நல்லா ஊற வச்சுருங்க. இப்போ நான் அரிசியை 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 3வதாக தண்ணீர் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து 20 நிமிஷத்துக்கு இப்படியே இருக்கட்டும். நீங்கள் இதுக்காக தனியாக அரிசி எடுத்து கழுவிக்க வேணாம். நீங்கள் டெய்லி வந்து மதியம் சாதம் பண்ணுறதுக்கு வந்து அரிசி கழுவிங்கள, அப்போ வந்து அந்த வாட்டரை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அரிசி கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே அடுத்ததாக வந்து இது கூட கத்தாழை ஜெல் வந்து சேர்த்துக்க போகிறோம். அதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு சின்ன சோற்றுக்கற்றாழை மடலை எடுத்து அதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோல் பகுதியெல்லாம் நீக்கிட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கற்றாழை ஜெல் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா ஸ்டோர்ஸில் கிடைக்கிற அலவரா ஜெல் கூட வாங்கி பயன்படுத்தலாம். ஆனால் வந்து கலர் மற்றும் பெர்ஃப்யூம் சேர்க்காத அலவரா ஜெல்லாக வாங்கி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கற்றாழை ஜெல் வந்து எடுத்துட்டேன். இப்போ அடுத்ததான் நாம் வந்து அரிசியை வந்து ஊற வச்சோம் இல்லையா, அந்த அரிசியை எடுத்து அதை ஒரு தடவை நல்லா ஸ்பூனால் கிளறி விட்டுட்டு அந்த தண்ணீரை மட்டும் வந்து தனியாக இருத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரைஸ் வாட்டரோட நாம் எடுத்து வச்சிருக்கிற கற்றாழை ஜெல்லையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் நான் வந்து இதில் வந்து ஆயில் சேர்த்துக்க போகிறேன். ஆயில் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் சேர்க்கலாம், அப்படி இல்லைனா ஆலிவ் ஆயில் சேர்க்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ, உங்ககிட்ட எந்த ஆயில் இருக்குதோ அந்த ஆயில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆலிவ் ஆயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சீரம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து மாற்றிக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயே வந்து தாராளமாக கிடைக்குது. இப்போ சீரம் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றியாச்சு. இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா ஒரு தடவை ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இந்த சீரமை வந்து நீங்கள் வந்து 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம சேர்த்துருக்கிற ரைஸ் வாட்டரில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்லாம் இருக்கிறதால நம்மளோட ஹேரை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் வச்சுருக்கும். கற்றாழை ஜெல் பற்றி சொல்லவே வேணாம், அது வந்து நம்மளோட ஹேரை வந்து நல்லாவே வந்து கண்டிஷன் பண்ணும். ஆலிவ் ஆயிலும் அப்படி தான். இதில் நம்ம சேர்த்துருக்கிற 3 இன்க்ரீடியன்ஸுமே நம்மளோட ஹேரில் உள்ள வறட்சி தன்மையை வந்து குறைச்சி நம்மளோட ஹேரை வந்து ரொம்பவே சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நேச்சுரலானதுன்றதால இதில் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இருக்காது. என்னோடய ஹேருமே பார்த்தீங்கன்னா ட்ரையான ஹேர் தான். நானும் இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து என்னோடய ஹேர் வந்து முன்னைக்கு எவ்வளவோ இப்போ பரவாயில்ல. நீங்களும் இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் பார்த்திங்கன்னா நல்ல பிளாக்காக, சாஃப்டாக, ஷைனிங்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தாஜ் பியூட்டி ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.